வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த வண்டியாவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா அதாவது பார்த்திங்கன்னா அம்மா கிரேண்ட்டில் வந்து அடிக்கடி வந்து பெல்ட்டு வந்து உங்களுக்கு கழுந்து விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை எப்படி வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வழியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரை ஓடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்டு மாறி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெல்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கல்ண்டு விழுந்துடும் மாதிரி லூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் ரொம்ப ரூல்ஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நார்மல் டைட் வச்சுக்காங்க ரெண்டாவது வந்து மெயினாக வந்து அலைன்மெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக இந்த பெல்ட்டு கழட்டிவிட்டு கூட அந்த கரெக்டாக அதுலேருந்து இந்த இதுக்கு ரவுண்டுக்கு ஒரு நூலை வச்சு இழுத்து கட்டினீங்களா உங்களுக்கு தெரியும் எது அப்படியே கீழேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எது மேலே இருக்குது எது கீழே இருக்குதுன்னு உங்களுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட் தெரியும் ஸோ அப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து வீலை கொஞ்சம் மேலே தூக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த வீலில் வந்து அந்த நாலு போல்ட்டையும் கழட்டிட்டு கீழே பாருங்க அந்த நாலு போல்ட்டு கொடுத்துருப்போம் வெயில் கடியில் ஸோ அந்த நாலு போல்ட்டும் கழட்டிட்டு அதை வாஷர் வச்சு நம்ம தூக்குறதா இருந்தால் தூக்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட வந்து ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம மோட்ரு புள்ளி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்போம் மோட்ரு புள்ளியில் வந்து உங்களுக்கு வந்து கீ தான் வரும் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரும் அலைன் கீ சைஸு ஒரு சில இதில் மாற்றி கூட கொடுத்துருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அலன்கி ஸோ இதில் வந்து கரெக்டாக அந்த புள்ளியில் வந்து ஒரே ஒரு அலைன் கி ஸ்க்ரூ கொடுத்துருப்போம் அதை வந்து லூஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வந்து நான் லூஸ் பண்ணுறேன் லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பெல்ட் உக்கார வீல் அந்த வீட்டில் வந்து எவ்வளோ கீழே மேலே எவ்வளோ தூக்கணும் அப்படின்ட்டு லைட்டாக முன்னப்பின்னா நம்ம அந்த பெல்ட்டுக்காக அலைன்மெண்ட்டுக்காக லைட்டாக தூக்கி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கீழே மேலேயும் இந்த மாதிரி தூக்கிக்கலாம் கரெக்டாக ஒரு நூல் தான் வரும் கரெக்டாக ஒரு நூல் மைனூட்டாக வச்சு கட் பண்ணுற மாதிரி வரும் ரொம்ப வித்தியாசம்லாம் வராது கொஞ்சம் நான் கரெக்டாக முன்னே இருந்ததை விட கொஞ்சம் லைட்டாக இறக்கிறேன் ஒரு நூல் இறக்கி நான் டைட் வச்சுக்கிறேன் டைட்டு வச்சுக்கிட்டு இப்போ பெல்ட்டு போட்டு நீங்கள் அப்படியே கூட ஓட்டி பார்க்கலாம் நீங்கள் மேலே கவர் போடாமல் அப்படியே ஓட்டி பாருங்க ஓகே நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கையில் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இந்த இந்த அளவு டைட்டு இருக்கணும் ரெண்டாவது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே குமிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு புள்ளிக்கும் அந்த வீல் பெல்ட் உட்காற வீலுக்கும் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் கட்டாளனா உங்களுக்கு வந்து பெல்ட்டு வந்து முன்ன பின்னே ஏறி போகிற மாதிரி தெரியும் வீலில் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து புள்ளியை வந்து அலைன்கி வச்சு யூஸ் பண்ணி டைட்டு கொஞ்சம் இறக்கி மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக உக்காந்திங்க பெல்ட்டு வந்து அடிக்கடி கண்டு விழுவாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நம்ம ஆல்டெக் தமிழ் சேனல்னால் சப்ஸ்கரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணிக்காங்க அப்போ நம்ம போகிற வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை டெக்னாலஜி